ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவைச்சால் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசின் எஜுகேஷன் லோன் பெறுவதற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓ மணிக்கோங்க இந்த வெப்சைட்கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் ஜன் சமர்ட் டாட் இன் இதை வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட் ஓகே இந்த வெப்சைட்டில் பதினஞ்சு விதமான ஸ்கீம் வந்து பார்த்து தான் லோன் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கீம்ஸ்னு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அப்படியே கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஜுகேஷன் லோன்னு இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் ஸ்கீம் வந்து பார்த்தா இருக்குது எந்த ஸ்கீம்னா சென்ட்ரல் செக்டார் இன்டர் சப்சிடிக்கான ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது இந்த தான் அந்த ஸ்கீம் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஷார்ட்டா வந்து சிஎஸ்ஐஸ் இ சொல்லுவாங்க இதான் அந்த நேம் எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்கான அதாவது பர்சுவிங் ஹையர் எஜுகேஷன்ஸ் போகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கக்காரணத்துக்காக இந்த எஜுகேஷன் லோன் ஸ்கீம் வந்து பார்த்து தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமாக யார் அப்ளை பண்ணலான்னா எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷன் சார்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க மட்டும் கிடையாது நீங்கள் நார்மலுக்கு எஜுகேஷன் லோன் தேவைப்படுதுனாவே நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து நாலரை லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா இந்த ஸ்கீம்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தால் எலிஜிபிள் சப்சிடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களால் வந்து பார்த்தா சப்சிடி அமௌண்ட் வில் பி ஒன்லி ஃபார் டென் லேக் இருக்குது பாருங்கள் அதுக்கு மட்டும்தான் வந்து சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணப்படுறத தெளிவாக வந்து மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அண்டர் தி ஸ்கீம் ஷல் நாட் பி அவைலபிள் ஃபார் தோ ஸ்டூடெண்ட் ஒன்ஸ் தே டிஸ்கன்டினியூடு த கோர்ஸ் மிஷின் கொடுத்துருக்காங்க ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தா அந்த காலேஜ் படிக்க சொல்ல நடுவில் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கிடைக்காது வட்டி மானியம் வந்து கிடைக்காதுன்றதை தெளிவாக மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் மெடிசன் காரணமாக ஏதாச்சும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி காரணத்தால் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வட்டி மானியம் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கான நெசசரி டாக்குமெண்ட்ஸை சம்மந்தப்பட்ட காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ணணுன்றதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கடுத்து த டிஸ்டபன்ஸ் ஆஃப் இன்டர் சப்சிடி அதாவது உங்களுக்கான அந்த வட்டி மானியம் இருக்குது பாருங்கள் அது எப்போ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஆல் ஃபியர்லி அல்லது இயர்லி பேசிஸ் மூலமாக வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தா உங்கள் பேங்க் உங்கள் பேங்க் இருக்காங்க பாருங்கள் நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து இந்த லோன் வாங்க அவங்க அப்ரோச் பண்ணுங்க மினிஸ்ட் ஆஃப் எஜுகேஷனுக்கு ஸோ மினிஸ்ட்ரு ஆஃப் எஜுகேஷன் டைரெக்டாக பேங்க்குக்கு வந்து உங்களுக்கான அந்த வட்டி மானியத்தை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஓகே த இன்டர் சப்சிடி அண்டர் த ஸ்கீம் ஷெல் பி அவைலபிள் த எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இன்டர் சப்சிடி ஸ்கீம் இருக்குது பாருங்கள் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கிறீங்க அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ டிகிரி ஏதாச்சும் நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக முடியும்னு சொல்லியிருக்காங்க அவ இது இருந்தாலும் நீங்கள் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் யூஜி யூஜிபிஜி இன்டெகிரேட் கோர்ஸாக படிக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டுத்துக்குமே கிடைக்கின்றத மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தெளிவாக கேட்டுக்க இன்ஃபர்மேஷன்லாம் படித்து பார்த்து ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாமான்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த சப்சிடீஸ் ப்ரொவைடட் ஃபார் த பீரியட் ஆஃப் மொரட்டோரின்னு கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸஸ் இந்த காலேஜ் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் பன்னிரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றத மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையத நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செக் எலிஜிபிலிட்டின்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது இல்லை ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அது நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் லொக்கேஷன்ஸ் நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்க வித்தின் இந்தியாவாக அவுட் சைட் இந்தியாவான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எங்கே படிக்க போகிறீங்கன்றத நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இல்லை ஒரு சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ கீழே வருதோ இன்கம் அதை நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கம்மிட்டி கீழே வரீன்னு கேட்டிருக்காங்க ஜென்ரலாக ஓபிசியா எஸ்டியா மேனட்டான்னு கேட்டிருக்காங்க பிசி எம்பிசியில் இருக்கவங்க ஓபிசி கேட்டகிரியில் வரீங்க நீங்கள் ஓபிசியை வந்து சைட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த கமிட்டி அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க ஓகே சைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து படிக்க போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டா டாக்டரேட் டாக்டரேட்டா அதான்னு கேட்டிருக்காங்க யூஜுவலா நீங்கள் கிராஜுவேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலைட் பண்ணிக்கிட்டோம் அதேமாரி உங்களுக்கான கோர்ஸ் வந்து எத்தனை இயர் இருக்க போதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ த்ரீ இயர்ஸ்னா த்ரீ இயர் கொடுங்க ஃபோர் இயர்ஸ்னா நீங்கள் ஃபோர் இயர்ஸ் கொடுத்துக்கோங்க ஃபைவ் இயர்ஸ்னா ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செலிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்து எப்படி படிக்க போறீங்க ஃபுல் டைமாக படிக்க போறீங்களா பார்ட் டைமாக படிக்க போகிறீங்களா டிஸ்டன்ஸ் இல்லை நீங்கள் அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபுல் டைம் படிக்க போனால் ஃபுல் டைம் கொடுத்துக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் என்டர் யுவர் கோர்ஸ் ஃபீஸுன்னு கேட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக எவ்வளோ உங்களுக்கு கம்ப்ளீஷன் ஆகும் அதாவது மொத்த கோர்ஸுமே டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கரெக்டாக நீங்கள் உங்களை இதை வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுன்றத நீங்கள் வந்து பார்த்தா வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்து தான் கொடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் ஆகும் உங்களால் எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கேர்ட் லோன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க நைன் லேக் கிட்ட லோன் அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றத நீங்கள் மென்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு கால்குலேட் சப் கால்குலேட் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கீமில் எலிஜிபிள் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தா இந்த அந்த செக்டர் சப்சிடி அந்த ஸ்கீம் மூலமாக தான் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க நான் வந்து பார்த்தா மினிமம் வந்து நைன் லேக் லோன் வந்து பார்த்தா கேட்டிருக்கேன் எலிஜிபிள் சப்சிடி அமௌண்ட் எவ்வளோ ஆகுனா மூணு லட்சத்தி எண்பத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட்டாக வருன்றதை சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் மந்த்லி இஎம்ஐ கொடுத்துருக்காங்க பாருங்க ஏழாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா நீங்கள் மந்த்லி இஎம்ஐயாக வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ணிட்டா மாரி இருக்கும் லோன் டெனர் வந்து பார்த்தா மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இருபது வருஷம் நீங்கள் இந்த லோன் அமௌண்ட்டை பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்சிடிஸ் அவைலபிள் ஃபார் மொரட்டோரியம் பீரியட் கொடுத்துருக்காங்க கோர்ஸ் டியூரேஷன் ப்ளஸ் ஒன் இயர் ஸோ அந்த கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் இயருக்கு அப்புறம் நீங்கள் இந்த எல்லாமே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் போதுமானது அதுக்கப்புறம் மேக்சிமம் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாலு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ சப்ஸ்டியை பொறுத்த வரைக்கும் மூணு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தா வட்டி மானியம் மட்டும்தான் வந்து வழங்குறாங்க ஓகே ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பார்த்து அப்ளை பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாக்இன் டு அப்ளைன்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாரி இருக்கும் இதில் போயிட்டு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்கோங்க ஸோ உங்கள் ஜிட் டென் டிஜிட் மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணுற மாரி இருக்கும் இல்லை உங்களுக்கு நிறையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரால் டவுட் பண்ணுங்கள் உண்மைன்னா நீங்கள் ஸ்க்ரால் டவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணவே போதுமானது உங்களுக்கு வந்து பார்த்தா அதுக்கடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓப்பன் ஆகும் அதையும் நீங்கள் வந்து பார்த்தா தெளிவாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்து நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் பேஜுக்கு வரும் அதையும் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே ட்ளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணதுக்கப்புறம் கெட்டு ஓடிபின்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் நீங்கள் ஓடிபி என்க்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்லாம் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க மெயில் ஐடி ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வெரிஃபை இமெயில் வியா ஓடிபின்னு இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து பார்த்தா மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் இதில் போயிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் கீழே வந்து பார்த்தா பாஸ்வேர்டு பாலிசி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கேற்ற மாரி உங்களுக்கான பாலிசியை வந்து பார்த்தா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த கீழே கொடுத்துறத மாரி உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்தா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படி மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து கொடுக்க முடியும் ஓகே சேம் அதேமாரி வந்து பார்த்தா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு அந்த நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க சேம் அதே பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே இல்லை நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா ரெடியாக வச்சுக்க சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கான ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கேட்பாங்க இப்போ நீங்கள் இதில் போயிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது ஸோ உங்களுக்கான அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சில எத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்தா படித்து பார்த்துரு ஸோ உங்களுக்கு டிசைக்னா டிசைடி கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டாக நெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ கேட்டுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துரு ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரன் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா படித்து பார்த்து வந்து கொடுக்க பாருங்கள் ஓகே அதுக்கப்புறம் அதர் கன்சர்ன் கொடுத்துருக்காங்க இதே என்ட்ரு பண்ணிட்டு அக்ரி ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பேன் கார்டு என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான டுவெல் டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ ப்ரொவைட் மை த கன்சர்ன் ஷேர் த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கெட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மட்டும் இருக்குது பாருங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் இருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டுருக்கும் அதை நீங்கள் இதில் வந்து பார்த்தா அப்படியே வந்து டைப் பண்ணிட்டா மாரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அந்த ஆதார் வந்து வெரிஃபை வந்து ஆகும் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தா ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருக்கு நான் வந்து ஸோ ஓடிபி நான் வந்து பார்த்தேன் இப்போதைக்கு வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் ஓடிபி என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஆகிட்டு உங்களுக்கான ஆதார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஓப்பன் ஆகிடும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா உங்களுக்கு பேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு நீங்கள் கம்பெனி டீடெயில்ஸை போயிட்டு நீங்கள் பேன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டா மாதிரி இருக்கும் ஸோ பேன் கார்ட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்களுக்கான பேன் கார்டு நம்பரை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு சப்மிட் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் நிறத்துக்கும் அதேமாரி லாஸ்ட் நேம்னா லாஸ்ட் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் மேரிடா அன்மேரிடாங்கிறத நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட்ரெஸ்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ மேலே இருக்க அட்ரஸும் இந்த அட்ரஸும் ஒன்றா இருந்தால் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும் நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் டென்த்துனா டென்த்து வந்து கொடுத்துட்டு டென்த்தில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதேமாரி உங்களுடைய ஆக்குபேஷன் என்ன இடத்த ஃபில் பண்ணுற மாரி இருக்கும் ஸ்டூடெண்டாக ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் டென்த்துக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் டென்த்து வந்து பார்த்தா எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க எந்த போர்டில் படிச்சீங்கன்னு பெற்று கேட்டிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அந்த ஆப்ஷன் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க டென்த்து எப்போ நீங்கள் முடிச்சிங்களோ அதுக்கான இயரை நீங்கள் மென்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ல பாஸ் பண்ணிங்கன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் அட்டம்லேயே பாஸ் பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வளோ மார்க் எடுத்தீங்க கிளாஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கிளாஸ் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே ஃபில் பண்ணிட்டு ஆட் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்து சேம் அதேமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் வந்து ஆட் பண்ணுற மாரிக்கும் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷனில் போயிட்டு 12th வந்து கொடுத்துக்கோங்க ஸோ டுவெல்த்து கொடுத்ததுக்கப்புறம் சேம் அதே மாதிரியே டுவல்த் வந்து எந்த போர்டில் படிச்சிங்கன்னா போர்ட் ஆஃப் சைன் எஜுகேஷன் தமிழ்நாடு ஃபில் பண்ணிட்டு எந்த இயரில் நீங்கள் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணிங்க எத்தனை அட்டம்ல வந்து பாஸ் பண்ணிங்கன்னு கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் மார்க் சப்ஜெக்டில் போயிட்டு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க டுவெல்த்துலேருந்து ஃபில் பண்ணிட்டு கிளாஸ் என்ன கிளாஸில் பாஸ் பண்ணிங்கன்னு கேட்டிருப்பாங்க ஃபில் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் வந்து பார்த்தா ஆடு குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் பிஜி படிக்க போகிறோன்றீங்க யூஜி வந்து பாஸ் பண்ணி தான் அதுக்கான ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதாவது பேங்க்கில் அதாவது சேர்மேன் டைரக்ட் எம்ப்ளாய் எனி பேங்க் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து பார்த்தா சேர்மனாக இருக்காங்க டேரெக்டாக இருக்காங்க எம்ப்ளாயாக இருக்காங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கு அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி யாருமே உங்களுக்கு தெரியலன்றவங்க நீங்கள் நோ வந்து கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதாச்சும் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அல்லது இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய கிராஸ் ஆனுவல் இன்கம் என்ன சேலரி மொத்தம் சேர்த்து அதுக்கப்புறம் நெட்டோட ஆனுவல் இன்கம் கேட்டுருக்காங்க என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ எதுவுமே இல்லாதவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் அதுக்கடுத்து டூ ஹாவ் எனி பேங்க் அக்கௌண்ட்னு கேட்டிருக்காங்க ஸோ எஸ் கொடுத்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை வந்து பண்ணுற மாரி இருக்கும் ஒன்று நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம் அல்லது வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேங்க் புக்கோட இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள் இல்லை எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன அக்கௌண்ட் வந்து பார்த்தா எத்தனை வருஷமாக வச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன திரும்ப கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்ப போயிட்டு அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க கரண்ட் அக்கௌண்ட்டாக சேவிங் அக்கௌண்டானு ஃபில் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கான கரண்ட் கோர்ஸ் ரீல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கோட்டா செலெக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தா மெரிட் கோட்டாவா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செலக்ட் ஆகிருக்கான்னு கேட்டிருக்காங்க ஸோ மெரிட் மூலமாக செலக்ட் ஆனவங்க மெரிட் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட் கோட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ எந்த லொக்கேஷனில் செலக்ட் ஆகி கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்தியாவாக அவுட்ஸ் இந்தியான்னு கேட்டிருக்காங்க இன் இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படினத்தை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது எந்த யூனிவர்சிட்டி கீழே அப்படினத்தை நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு இன்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் போயிட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் ஒன்ஸ் அந்த காலேஜில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க ஸோ ஒரு அட்மிஷன் போட்டு செலக்ட் ஆகிட்டீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பார்த்தா செலக்ட் பண்ண பாருங்கள் நான் இப்போதிக்கு ஒரு டெமோக்காக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் கோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க இல்லை வந்து பார்த்தா நிறையா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த கோர்சஸ் அப்படின்றத நீங்கள் சைட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த காலேஜுக்கான எல்லா கோர்சஸையும் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும் ஸோ உங்களுக்கு என்ன கோர்சஸ் படிக்க போகிறீங்க அப்படின்றதான் நீங்கள் வந்து இதன் மூலமாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ எந்த கோர்ஸுன்றதை தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ண பாருங்கள் ஏன்னா கோர்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரண்ட் கோர்ஸ் டியூரேஷன் வந்துருச்சு ஃபுல் டைமாக படிக்க போனால் அதுக்கப்புறம் கோர்ஸ் வந்து பார்த்தா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கேட்டிருப்பாங்க ஸோ எப்போ ஸ்டார்ட் ஆகுது எந்த மந்த்து மற்றும் எந்த இதுன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள் எந்த மாதம்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு டேட்டையும் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் இயர் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து பார்த்தா ஃபோர் இயர்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எவ்வளோ ஆகும்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது டியூஷன் ஃபீஸுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் எவ்வளோ ஆகும் அதேமாரி செகண்ட் இயருக்கு எவ்வளோ ஆகும் தேர்ட் இயற்கு எவ்வளோ ஆகும் ஃபோர்துறைக்கு எவ்வளோ ஆகும் ஒன்று ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் அதே மாதிரி தான் ஃபோர் இயருக்கு எவ்வளோ ஆகும் ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போகிற அது எவ்வளோ ஆகும் அதேமாரி வந்து பார்த்தா அக்காமடேஷன் ஏதாச்சும்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகும் அதர் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ மாரி நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ண மாரி இருக்கும் ஒரு கொட்டேஷன் மாரி காலேஜில் வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் வச்சு நீங்கள் அப்லோட் வந்து பண்ண பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள் ஓகே ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஏதாச்சும் வந்து ஸ்காலர்ஷிப் அவார்டர் கோர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஸ்காலர்ஷிப் அவாட் இந்த கோர்ஸ் இருக்குன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ வந்து பார்த்தா டோட்டல் காஸ்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து பார்த்தா எவ்வளோன்றதை ஃபில் பண்ணாச்சு ஸோ நம்ம அப்ளிகேன் கான்ட்ரிபியூஷன் ஒன் லேக் அப்படின்றத நான் வந்து பார்த்தா அல்லை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க அதிலையுமே ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக வந்துடும் ஓகே அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் யூ வில்லிங் டு ரீபே இன்ட்ரெஸ்ட் டியூரிங் த கோர்ஸ் பீரியட்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து ரீபே இன்ட்ரெஸ் அது இந்த ரீபே பண்ணுறப்ப கோர்ஸ் அப்போ நீங்கள் வந்து நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு விருப்பம் இருக்கோங்க நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ரீபேமெண்ட் பண்ணுறது இல்லை நான் வந்து பார்த்தா கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமே நான் ரீபேமெண்ட் பண்ணுற விருப்பம் இருக்கோங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏன்னா இவ்வளோ பேமெண்ட் லோனுக்கு நீங்கள் செக்யூரிட்டி கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஸோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒன்று ஹவுஸ் இருக்கா ரெஸ்டரன்ஸ் இருக்கா வெஹிக்கிள் இருக்கா இல்லை அதர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அதர்ஸ் கொடுத்து என்னமான சொத்து வச்சுருக்கேன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஹவுஸ் இருந்தால் ஹவுஸ் கொடுத்துட்டு அது வந்து எவ்வளோக்கி போகும் அப்படின்றத வந்து பார்த்தா நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஃபில் பண்ணிட்டு வேறு ஏதாவது சைக்கியூட்டி இருந்தால் அதையும் நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போது உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் லோன் மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஏதாச்சும் இதுக்கு மேலே லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா ஆதார்லேருந்து எடுத்துக்க ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் இல்லை இல்லை நீங்கள் ஆட் ஆதார் லோன் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ் டாக்குமெண்ட்டை வரைக்கும் ஐயஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஷீட் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டுவெல்த்துக்கான ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் கோர்ஸ் அட்மிஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் காலேஜில் அட்மிஷன்ஸ் போட்டிருப்பீங்க அதுக்கான அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க டே கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் டுவெல்த்துக்கான சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்க நேற்று டென்த்துக்கான ஷீட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டென்னர் பிரேக்கப் போனஃபிட் சர்டிஃபிகேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டுருக்காங்க இதெல்லாமே நீங்கள் ஒரே பிடிஎஃபாக மெச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான போனஃபிட் சர்டிபிகேட் காலேஜில் வாங்கிக்கோங்க அதேமாரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் காலேஜில் வாங்கிட்டு அதையும் நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஆட் நியூ டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தா போதுமாதிரி அதுக்கடுத்து உங்களுக்கான ப்ரிவி பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கோ அப்ளிகேண்ட்டை வந்து பார்த்தா ஆட் பண்ணுற மாரி இருக்கும் ஸோ மேக்சிமம் நீங்கள் ரெண்டு கோ அப்ளிகேண்ட்டை வந்து ஆட் போட்டு கொடுத்துக்கோங்க ஆடு கோ அப்ளிகேண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யாராச்சும் ரெண்டு பேரை நீங்க அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணுற மாரி இருக்கும் அவங்க ஃபுல் நேம் என்ன அவங்களுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஸோ ஆடு கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஆகிடும் ஸோ மொத்தமாக நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தினா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து லோன் மூலமாக அரேஞ்ச் பண்ணுவாங்க பேங்க்லேருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா தெரியப்படுத்துவாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா இந்த லோனுக்கு அப்ளை பண்ணிட்டா மாரி இருக்கும் வந்து பார்த்தா லேட்டஸ்ட்டாக வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி அந்த லோனு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா வித்தியாதான் அவங்களுக்கான லோன் வந்து கொடுத்துருக்காங்க வித்திய சாரதிக்கான ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வித்யலட்சுமி லோன் வந்து சொல்லுவாங்க அந்த லோனுக்கும் நீங்கள் எஜுகேஷன் லோனுக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஒல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்திய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்